இப்போ ரஷ்யா வந்து பிரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய உக்ரைனோட ஆட்களை கம்மி பண்ணணும் அப்ப என்ன செய்யணும் ட்ராப்பை வெட்டணும் அதுக்கான ட்ராப் தான் இந்த கர்கியில் இருக்கக்கூடிய லிப்சி அதுக்கப்புறம் ஒன்ஸ்க் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது எப்படிப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா மேப்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ற பார்க்க பார்க்க உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிக்கும் இப்போ நான் லோட் பண்ணிக்கிறது இந்த மாசம் மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஸோ அதை ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் இங்க கீழ மினி மேப் இருக்கும் நான் எந்த இடத்துல ஜூம் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ உக்ரைனோட கர்யூ பகுதியில பாத்திரலாம் இந்த ஒச்சான்ஸ்க்கும் லிப்சி பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஒரு காரணத்தினால முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஒச்சான்ஸுக்கு கீழ இருக்கக்கூடிய பகுதி இது ஸோ இதைத்தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்டாரிஸ்தால்தவ் இருக்கு இல்லையா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிவஸ்கி டோனஸ் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா இது ஒரு டேம் ஆக்சுவலாக இந்த டேமை எப்போ உடைச்சு விட்டாங்கன்னா பதினைஞ்சாம் தேதி உடச்சு விட்டுருந்தாங்க இந்த டேம் உடச்சு விட்டதுக்கான வீடியோ பதிவு சைடில் பிள்ளோட இருக்கும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏன் இந்த டேம் உடச்சோன்னா லஜிஸ்டிக் சப்போர்ட்டுக்காக தான் இதை உடைக்கும் போதே நம்ம அந்த இமேஜஸ் வரும்போதே நம்ம சொல்லியிருப்போம் வீடியோஸ்லாம் வரும்போதே ஏன் ரஷ்யா இதை உடைச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே கொஞ்சம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ல கொடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில்மெண்ட் இருக்க பேர் கொஞ்சம் கட்டாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பில்லக்குடியான்றது உக்ரைனோட ஒரு பேஸு அந்த பேஸுக்கு ஈஸியாக சப்ளைஸ் கிடைக்கும்ன்ற பட்சத்தில் ரஷ்யன்ஸ் உள்ளே வராங்களே இந்த ஒரு சான்ஸ்க்கு இல்லை ஸோ அப்படி உள்ளே வரும்போது ஈஸியாக கவுண்டர் அட்டாக் பண்ணியிருக்க முடியும் இப்போ நம்ம மேப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதாவது இந்த ஸ்டாரிஸ் சால்தோ பிரிட்ஜுக்கு கொஞ்சம் கிழக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லோ கொடியா இருக்கு ஏன் இது பேஸ்னா உக்ரைனோட இந்த டிஃபென்ஸ் லைன் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் ஸோ இந்த இடத்துல நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒச்சான்ஸ்க்கு டேரெக்டாக ரோட் போதும் இல்லையா அதனால சப்போர்ட் பண்ண முடியும் அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யா வந்து அதை டிலே பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை உடச்சி விட்டுருந்தாங்க ஆனால் உக்ரைனியன்ஸ் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணியிருப்பாங்க என்றைக்கு வந்து உக்ரைனியன்ஸ் இதை ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை வந்து ரெடி பண்ணிட்டதான் உக்ரைனியன் கிட்ட வந்து இமேஜஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்த கணக்குப்படி நம்மளுக்கு வரக்கூடிய கணக்கு அப்படி பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு பதினோரு நாளுக்குள்ளே இந்த உடஞ்சி போன அந்த ரோடு அந்த டேம் மேலே இருக்கக்கூடிய ரோடு அந்த வந்து ரெடி பண்ணிட்டாங்க இதை ஒரு பிரதானமா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ரோடு உக்ரைனோட ராணுவம் சோ இந்த பக்கத்துலயும் அந்த பக்கத்துல இந்த டொனஸ்க் ரிவர் ரோடு இல்லையா ரெண்டு பக்கத்துலயும் கிராஸ் பண்ணால் இது போல பிரிட்ஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால எந்தெந்த பிரிட்ஜஸ் உடைக்கணும் அப்படிங்கிறது முன்னாடியே ரஷ்யா தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க அப்படி உடைக்கும் போது நம்ம ஃபர்தராக அஃபென்சிவ் போது எவ்வளோ நாள் அதை ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிறதுக்காக ரஷ்யா அதை பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டேம் உடையும் போது உக்ரைன் வெறும் பதினோரு நாள் அதை ரெடி பண்ணிட்டாங்க இது எப்படிப்பா இருதரப்புலையும் கிரைம் பண்ணுறாங்கன்னு எப்படி ரஷ்யா உடைச்சாங்கன்னா இதில் பிரதானமாக ரஷ்யாவுக்கு தான் அதிகமான நீடு இருக்கு ஸோ அதனால அவங்க இதை உடச்சிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்துக்கள் நீங்க ஷேர் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்ல பட் நான் இது போல டேம் உடஞ்சிருக்காது ப்ரிசைஸ்டான அக்யூரேட்டான ஸ்ட்ரைக் அந்த இமேஜ் இந்த வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இது தான் உடைச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல இப்போ இந்த இருக்கக்கூடிய பல பதினாறு உடைச்சிருக்காங்க இப்போ நான் திரும்பி அந்த மேப்ல காட்டுறேன் எந்தெந்த பிரிட்ஜஸ் உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் கிட்ட ஜூம் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா இந்த ஒசான்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா மூணு பிரிட்ஜ் இருக்கு அதாவது இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு இந்த ஒசான்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இந்தோரத்துல ஒரு பிரிட்ஜு ரெண்டாவது கொஞ்சம் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு ஆல்ரெடி ரஷ்யன்ஸ் இதோ இந்த பிரிட்ஜயும் சரி இங்க கீழே இருக்கக்கூடிய பிரிட்ஜும் சரி இந்த ரெண்டு பிரிட்ஜுமே ரஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்க இருக்கிற பிரிட்ஜ் இந்த ரெண்டு பிரிட்ஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் ஆல்ரெடி உடச்சு விட்டாங்க இப்ப அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோடாயிருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆனா இதே ஒரு சான்ஸுக்குள்ள இன்னொரு பிரிட்ஜ் இருக்கு ஆனா ரஷியன்ஸ் அதை டச் பண்ணல சோ இந்த ரெண்டு பிரிட்ஜை மட்டும் ரஷ்யா வந்து கிளியரா உடச்சு விட்டாங்க காரணம் என்னன்னா ஈஸியா ஒரு அஃபென்சிவ் வந்து உக்ரைனியன்ஸ்னால அந்த பகுதியில இருந்து எடுத்துட முடியாது சோ அந்த பகுதி ஃபுல்லாவே ரஷ்யா வந்து டிஃபெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது பின் பகுதியிலேருந்து ஒருத்தவங்க மாட்டாங்க ஸோ ரஷ்யா வந்து எப்போவுமே முன்பகுதி நோக்கி முன்னேற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ட்ரூப்ஸ் இருப்பாங்க தெரியும் எப்படி தாக்குவாங்க என்னன்றதுக்கு இதுக்கு ட்ரோன் சப்போர்ட் ஆர்டிலரி சப்போர்ட்லாம் மாறி மாறி கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கொஞ்சம் ப்ரொடக்டடாக இருக்கும் சுற்றி வர மூணு பகுதியிலேருந்து தாக்குதல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா அதனால் ரெண்டு பகுதி பிரிட்ஜை வந்து உடச்சி விட்டாங்க இப்போ அந்த மூணாவது பிரிட்ஜ் இருக்கு இல்லையா அதை வந்து இன்னும் ரஷ்யா தொடவே இல்லை அதை உடைக்கவே இல்லை நினைச்சா முடிச்சிருக்க முடியும் ஃபஸ்ட்டே ஆனால் முடியல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டிராப் இப்போ நான் வீடியோ பதிவு காட்டுறேன் உங்களுக்கு புரியும் அதாவது அந்த உடைக்கப்படாத மூணாவது பிரிட்ஜ் இருக்கு இல்லையா அதான் இந்த பிரிட்ஜு ஸோ இந்த பிரிட்ஜை பயன்படுத்தி உக்ரைனோட வீரர்கள் இருக்காங்க இல்லையா இதுல சப்போர்ட் கொடுக்க முடியும் ஸோ அந்த ஒரு சப்போர்ட்னால ரஷ்யன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய பகுதி அதாவது ரெட் கலரில் மார்க் ஆகியிருக்கலாம் ரஷ்யா வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க அதாவது இது ரஷ்யாவோட பார்டர் இங்கே மேலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ரஷ்யாவோட பார்டர் இது உக்ரைன் ஸோ முன்னேறி வந்து இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ரஷ்யா எடுத்துக்கிட்டாங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது இப்போ இந்த இல்லாத மார்க் ஆகாம இருக்கு இல்லையா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி சண்டை பிடிச்சிட்டு இருக்கிற உக்ரைனியன்ஸ்க்கு இந்த ஒரு வழியாக தான் சப்போர்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படி சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துலலாம் ஹை ரேஸ் பில்டிங் இருக்குது கொடுப்பா இப்போ நம்ம சேட்டிலைட் மேப்பில் லோட் பண்ணவங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஸ்ட்ரீட்ஸாக இருக்குது ஸோ இந்த இடத்துலலாம் ஹை ரேஸ் பில்டிங்ஸும் இருக்குது ரெண்டாவது அங்கே வந்து பதுங்கிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு லொக்கேஷன் தான் ஆனாலும் ரஷ்யா இந்த பிரிட்ஜை வந்து உடச்சிடல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிகமான உக்ரைனோட வீரர்கள் அவங்க டேங்க் எடுத்துக்கிட்டு இந்த வழியாக முன்னேறி வருவாங்க அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஏன்னா மேற்குலக நாடுகள் மத்தியில் ரஷ்யா ரொம்ப முன்னேறி வந்துட்டாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லும்போது போது அங்கே இருக்கவங்களுக்குலாம் அந்த மென்டாலிட்டி இருக்கும் இல்லையா நம்ம ஏங்க உக்ரைனுக்கு உதவணும் அது ஏதோ வாண்டடாக செய்கிற மாதிரி இருக்கு வேணும்னே இழுக்கிற மாதிரி இருக்கு ரஷ்யா நினைச்சாங்கன்னா எப்போ வேணாலும் வந்து ஒரு பகுதி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு உக்ரைனுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் கொடுத்தீங்களா அது அறுபது பில்லியன்லாம் சப்போர்ட் கொடுத்தீங்களே என்ன ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறது போல கேள்வி வருது இல்லையா சோ அந்த ஒரு காரணத்தினால இப்ப உக்ரைன் வந்து ஏதாச்சும் செஞ்சாகணும் இந்த கரிக்கியூ பெரும் பெருமளவுல பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதனால இந்த அட்ல ஸ்ட்ரைக் பண்ணி அதை மீட்டெடுக்கக்கூடிய கட்டாயத்துல உக்ரைன் இருக்கறனால அவங்க பம்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க ராணுவ வீரர்களையும் ஆயுதங்களையும் ஸோ அப்படி பம்ப் ஆகும்போது என்ன ஆகும் ரஷ்யன்ஸ்க்கு கிளியராக தெரியும் இந்த பகுதியில் தான் வந்து உக்ரைனியன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரோன் சர்வேலன்ஸ்ல தான் இருக்கு ஸோ எந்தெந்த பகுதியில் இருக்கிறாங்கன்னு தெரியும் உடனே என்ன நடக்கும் ரஷ்யா எப்படி அங்கத்துல ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படிங்கிற சைட்ல வீடியோஸ் ஆயிருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக் ஆட்லரி ஸ்ட்ரைக் ட்ரோன் தாக்குதல்ன்றத ரஷ்யா வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் உக்ரைனியன்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது அந்த பகுதியில் உக்ரைனோட பகுதிங்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கு லோக்கல்ஸே சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆயுதங்கள்லாம் பதுக்கி வைக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸே சப்போர்ட் இருக்காங்க இப்போ ஒரு வீடியோ சைடில் லோடாக இருக்கும் இந்த வீடியோ யார் கொடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைனியன் சோர்சஸ் உக்ரைனோட ட்ரோன் எடுத்தது தான் இதுக்கப்புறம் மீட் எடுத்தாங்க அப்படின்னா அந்த நபர்களுக்கு ஏதாவது செய்வாங்க பட் ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ இப்ப கண்டரண்டா கண்ட்ரோல்ல இருக்காங்க இல்லையா பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸே சப்போர்ட் பண்றாங்க ரெண்டாவது இப்போ இன்னொரு வீடியோலோட இருக்கோம் அங்க ஈஸியா ரஷ்யன்ஸ் வந்து அவங்களோட பொசிஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க எந்த அந்த வீட்டுக்குள்ள எப்படி எப்படி போயிருந்துக்கணும் என்னென்னலாம் செய்யலாம் எப்படி கனெக்டாக இருக்குது அப்படிங்கிற அந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காக லோக்கல் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த இமேஜில் பார்க்கும்போது தெரியும் ரஷ்ய வீரர்களாக சும்மா நடந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது எந்த இடத்துல அப்படின்னா அந்த ரெட் கலரில் வரைஞ்சி காமிச்சிருக்கோம் இல்லையா அதாவது உக்ரைனோட வீரர்களுக்கும் ரஷ்யாவோட வீரர்களுக்கும் இருக்கக்கூடிய எஜுபேஷனில் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இப்போ நான் மேப்பில் காட்டுற உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த பகுதி அப்படிங்கிறது புரியும் ஸோ மேப்பில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங்ஸ் தான் ஸோ இந்த பில்டிங்கில் தான் ரஷ்ய வீரர்கள் வெளியே வருவாங்க எல்லாம் இருப்பாங்க இது எக்ஸாக்டாக தெரியும் ஆனால் உக்ரைனால் பெருமளவில் அந்த பகுதியை தாக்க முடியல ரஷ்யன் பிரசென்ஸ் இந்த இடத்துல ஃபுல்லா இருக்கு அதுக்கேற்ற தான் நம்ம இந்த மேப் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ரஷ்யோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது போல ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க தான் இப்போதைக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு தான் இந்த இடத்துல பிளாஸ்ட் ஆயிருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே நடந்திருக்கு அதுவும் குறிப்பாக இப்போ நம்ம இன்னைக்கு ஈவெண்ட் லோட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி நைன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் குறிப்பாக உக்ரைனோட வீரர்கள் எந்தெந்த பில்டிங்ஸ் இருக்காங்களோ அந்தந்த பில்டிங்ஸ்ல பயங்கரமான தாக்குதல ரஷ்யா தரப்பு வந்து நடத்திட்டு இருக்காங்க அதனால இது ஒரு டிராப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சிக்கலாம் இந்த பதிவு எப்படின்னு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பை பை